அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஆதன் சின்மணிகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. அண்ட் வந்து இப்போ நான் கொடையோட நிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜெய்பீம் எஸ் இன்னும் அந்த கான்ட்ரவர்சியில் வந்து குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூர்யா அவர்கள் மேலே தப்பு இல்லவே இல்லை அப்படின்னாலுமே கூட இன்னும் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லிகிட்டே இருக்காங்க. தேவையில்லாத அன்வான்டான விஷயங்கள்லாம் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மக்களோட கருத்து அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, உண்மையாலுமே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற கருத்தை மக்கள்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த மலையிலையும் வந்து நாங்கள் உடனே வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சூர்யா சார் மேலே நாங்கள் கை வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மக்களோட கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். ஜெய்பி மேடம் பார்த்துட்டீங்க? ஆ, பார்த்தாச்சு. மேடம் எப்படி இருக்கு அரசியல்? அதில் என்ன அரசியல்? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து இது பேசியிருக்காப்புல, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே? இல்லை, ட்ரைபல் பீப்புள் பற்றி சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் பெருசாக இல்லை. யாரும் அதை பண்ணல, சூர்யா பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். படம் வந்து சூப்பராக இருக்குது. அதை வந்து ஒரு ஜாதி கதையை வந்து பார்க்கக்கூடாது. அது நடந்த உண்மை சம்பவம், 96 எடுத்த சம்பவத்தை வந்து அதை படமாக எடுத்திருக்காங்க. அதாவது முதல்ல சூர்யாவுக்கு நான் என்னுடைய தேங்க்ஸை சொல்கிறேன். ஏன்னாக்கா ஜெய்பீம்ங்கிற மாதிரி ஒரு படத்தை அவர் வந்து எடுக்கிற படங்களே இதுக்கு முன்னாடி கூட சூரரை போட்டு பா அவர் மாதிரி சூப்பர் ஸ்டாரே நினைக்கிறதில்ல. அது மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க. சூப்பர் ஸ்டார் மேலே எனக்கும் நல்ல இது வந்து இதில் தியேட்டரில் மட்டும் படம் ஜெய்பீம் ரிலீஸ் ஆகிருந்தா நம்பர் ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ்ட்டு இந்த இயர் 2021, ஈவன் 2022 கூட. அதான் படம் பயங்கரமாக இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அந்த கூட்டமே. சில எந்த ஒரு இளம்பு விளிம்பு நிலை மக்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நல்லா ஒத்த கருத்தாக நல்லா பேசியிருக்காரு மிஸ்டர் சூர்யா. சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வி ஸ்டாண்ட் வித் சூர்யா. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். இதே மாதிரி படங்களை சார் தேர்ந்தெடுத்து புது இயக்குநர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கதை அம்சமாக உள்ளவங்களுக்கு 2D கிரியேஷன் சாரில் ஒரு 100 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய இயக்குநர்களை வாழ வைக்கணும்னு என்னோடய சின்ன தாய்மையான கருத்து. ஜெய் பீம் மாஸ், பக்கா மாஸ் சூர்யா சார், ஜோதிகா மேடத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அந்த இப்போ சட்டத்தில் வந்து எல்லா அட்வொகேட்லாம் வந்து பணம் வாங்கின்னு பண்ணுறாங்கல்ல, அதை வந்து அவர் பணம் இல்லாமல் பண்ணியிருக்காரு. லாயர்ஸ் வந்து அவரை பார்த்து கற்றுக்கினா நல்லாயிருக்கும். பணம் வந்து ஒரு அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையை வந்து வெளியே வெளி கொடுத்துருக்கு. இப்போ வந்து சூரியன் வந்து வெளிக்காமிச்சிருக்காப்புல மக்கள் எல்லாமே வந்து அந்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அம்பேத்கர் தான் வந்து அந்த சட்டத்தை வந்து வெளிக்காமிச்சிருக்கா பார்த்தீங்களா. அது உண்மையாக வந்து சூரியன் தான் வந்து ஒரு ஹேட்ஸ் அப் சொல்லணும். அரசியல் சார்ந்தவரையும் சொல்ல முடியாது, ஏழைங்களுக்கு கஷ்டம் நிறைய பண்ணுறாங்கல்ல, அதை வந்து நல்லா கேட்டிருக்காரு சூர்யா சார், அதனால் நல்லாயிருக்கு. ஜெய்பீம் மாதிரி ஒரு படம் எடுக்க முதல்ல துணிவு வேணும். ஜெய்பீமுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது, சூர்யா பக்கம் மக்கள் அத்தனை பேர் இருக்க நிற்கிறாங்க. ஜெய்பீம் இனிமேல் ஜெய்பீமை பற்றி பேசுறது எனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு அழுதுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அரசியல் இல்லை, எந்த ஜாதி மதத்தையும் அவங்க தப்பாலாம் சொல்ல, எல்லாருமே சொல்கிறாங்க, நாயுடு வன்னியர் எல்லாம் சொல்கிறாங்க, நான் தப்பாக சொல்லலை. ஓ ரொம்ப இந்த பக்கம் போக இந்த பக்கம் போகணும் சொல்ல, அந்த கதைக்கு தேவைப்படுதா வந்து சொன்னாங்க. ஆனால் யாரையும் தப்பாக பேசக்கூடாது, யாரையும் தப்பாக காட்டக்கூடாது. இப்போ இருக்கிற சினிமா வந்து ஒருத்தவங்களை ஏற்றுறதும் ஒருத்தவங்களை தாழ்த்துறதும் இருக்குது. எப்பயுமே சினிமா வந்து அடுத்தவங்களை திருத்துற மாதிரி இருக்கணுமே தவிர யாரையும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி கீழே தள்ளுற மாதிரியோ அடுத்தவங்களை தப்பாக பேசாமல் ஒருத்தவங்களை ஏற்றுறது. மதுரை படம் வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி சுகமாக இருக்குது. அந்த குறை வந்து மக்கள் இருக்காங்களே, அவங்களோட வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. இந்த படம் மூலயமா வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கு. இப்போ கண்டிப்பாக அதையும் தாண்டி சூர்யாக்கு எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான படம் நடித்ததுனால. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்மறை விமர்சனம் வருதுன்னா பணம் வாங்குறாங்களே அவங்க தான் எதிர்மறை விமர்சனம் பண்ணுவாங்க. அது ஒன்று சொல்ல பாருங்க, தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகட்டால் கூட ஓடிடியில் நான் ரிலீஸ் பண்ணுறேங்கிற தில் இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை பேருக்கு வரும்? இது மாதிரி எந்த நடிகை அது மாதிரி செஞ்சுருக்கான் பாருங்கள். இப்போ வளர்ற நடிகை இப்போ இவர் புலிக்குத்தி பாண்டி வந்து சன் டிவியில் ரிலீஸ் ஆச்சு, அது அவங்களாம் வளர்ற நடிகர்கள். வளர்ந்த நடிகர்கள் யாராவது ஓடிடியில் கொடுக்குறாங்களா? வளர்ந்த நடிகைன்னா 50 படம் நான் சொல்கிறதெல்லாம் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, சிம்பாலிக்காக சொல்லணும். அதனால் 50 படத்துக்கு மேலே நடித்த யாராவது ஓடிடியில் கொடுக்குறாங்களா? பணம் மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. ஆனால் சூர்யா மேலே நிறைய எதிர்மறை விமர்சனம் வருது, ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு ஒரு தில் வேணும், ஒரு கச் வேணும். லைக் அவங்க எடுத்து பண்ணியிருக்கிறது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். எப்படி வைப்பாங்க சூர்யா மேலே சொல்லி, அவர் நல்லது தானே பண்ணுறாரு, சொல்ல பண்ணலாமா? இப்போ கொடுத்தா ஒரு பாட்டி வந்து ஒரு கிராம்
ஒரு பள்ளத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அவர் போய் பார்த்துட்டு காசு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு அவர்? எவ்வளோ பேர், எவ்வளோ எவ்வளோ பேர் ரசிகர்லாங்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கா. அதனால் அவருக்கு அந்த எண்ணம் இருந்ததில்ல கொடுக்கணும்னு. அந்த பாட்டு அந்த பள்ளத்தில் பாம்புகா அதெல்லாம் கொடுத்தாருல. அவர் ஜெய்பீம் படம் வந்து ஒரு பொதுவான படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை வந்து நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இது அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிற அவங்க சொல்கிறாங்க, அது வந்து உண்மையான அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த ஹேஷ்டாக் வந்து அது மாதிரி தப்பு. ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் சூர்யா கிட்ட தான் நாங்கள் எல்லோரும் பொதுவாக இருக்கிறோம். அதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க இளைஞருங்க எல்லாருமே இப்போ சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சூர்யா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக. ஆனால் அவர் மேலே கை வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறதா தப்பு, வன்முறை எப்பயுமே தப்பு. ஆனால் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் வந்து உங்களுக்காக தான் அந்த சினிமா ஓடுது, டைரக்டருக்காக ஓடலை, சூர்யாவுக்காக தான் அந்த படம் ஓடுது. அப்படின்னும் போது மன்னிப்பு கேட்குறது தப்பு ஒன்றும் இல்லையே. மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்றதுலாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம். மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டார்? ஒரு குடும்பத்தோட இது தானே காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்து லாரன்ஸ் சொல்கிறாரு, டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸு, இது மாதிரி அந்த வீட்டுக்கு நான் போனேன், இந்த மாதிரி பார்த்தேன், சூர்யா இந்த படத்தை எடுக்கலைனாக்கா எனக்கு இந்த போய் தெரிஞ்சிருக்காது. இது மாதிரி ஒரு குடும்பத்துக்கு நான் உதவுறதே நான் செய்கிற புண்ணியம், நான் போன ஜென்மத்தை செஞ்ச புண்ணியம், நான் உதவி செய்கிறேன். இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது சூர்யா தான். அதனால் சூர்யா மாதிரி ஒரு தைரியசாலி இந்த படத்தை எடுத்ததுனால தான் நான் வந்து இங்கே நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். என் மேலே கை வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி நான் பார்க்குறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கடுப்பாக இருக்கு. சூர்யா சார் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அது நாட்டுக்கு தேவையான படம் தான், எல்லாருமே பார்க்கலாம். உண்மையிலேயே அவர் நல்ல மனுஷன், நல்ல அறக்கட்டெல்லாம் வச்சிருக்காரு, ரொம்ப நல்லது செய்கிறார் சார். இன்றைக்கி நீ முன்னேற்ற கூட ஒரு அம்மாவுக்கு 15 லட்சம் கொடுத்தாரு வீட்டில் எட்டுமேட்டு. ஸோ நல்லா பண்ணுறார் சார். அவருக்கு என்ன சார் பிரச்சனை? ஒரு பிரச்சனை அவர் வராது சார். நான் பார்க்குறப்போ வந்து ஒரு தமிழனாக இருந்தே எனக்கு ஒரு கோவம் வருது. ஏன்னா அவரும் ஒரு தமிழன், நம்ம வந்து ஒரு தமிழனை வந்து தமிழன் திட்டக்கூடாது. ஆல்ரெடியே வந்து இப்போ ஹேஷ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா வி ஸ்டாண்ட் சூர்யா சொல்லி ஹேஷ்டாக் அதிகமாகிட்டே இருக்குது. கை வைக்க முடியாது. வாங்கி வச்சாலும் மக்கள் எல்லாமே வந்து சூர்யா சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா தான் அதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து எதுவும் ஆகாது. சப்போர்ட் தான் சூர்யா தான் இருக்கும். அதெல்லாம் தப்பு சார். அதெல்லாம் அரசியல் பண்ணுறது, அதெல்லாம் அவங்க பண்ணுறது இல்லை. அவர் மேலே யாரும் கையை வைக்க முடியாது. அவர் நல்ல மனுஷன், அவர் கிட்ட கூட போக மாட்டாங்க. அவனை செவ்வளவு சேர்த்து அடிப்பேன். அவன் கை வைக்கணும், வைக்க சொல்லுங்கள் பார்ப்போம், வைக்க சொல்லுங்கள் பார்ப்போம். நான் தமிழ் சிமலை தான் இருக்கேன். எவன் கை வைப்பான்? அவர் பணத்தை போட்டு அவர் எடுத்திருக்காரு. இவ கூட கஷ்டப்பட்டுருக்காங்க, ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சிருக்காங்க, பசி தூக்கம் இல்லாமல் உழைச்சிருக்காங்க. அதான் ஜெய்பீம் உருவாச்சு. இவங்க நான் கை வைக்கிறவங்க அவங்க பெரிய பருப்பா? ஏன் இப்போ எங்கள் தளபதி ஏன் கொடுத்துருக்காரு? துப்பாக்கி இயந்திர போலீஸை கொடுத்துருக்காரு. ஒரு நியாயம்னா ஒரு தமிழக முதல்வர் துப்பாக்கி இயந்திர போலீஸை கொடுப்பாங்களா? ஒரு சில பேர் சொல்கிறாங்கன்னா அது வந்து தப்பு தான். அது அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து படம் எடுத்துருக்காப்புல. அந்த படத்தில் இருக்கிற கதையை தான் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும் நம்ம. அது வந்து ஒரு சில பேரை வந்து ஒரு கட்சிக்காரங்க வந்து அவங்க டார்கெட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் வைக்க முடியாது. அது எப்படி வச்சுட்டா போய் மக்கள் அவர் ரசிகர்லாம் விட்டுருவாங்களா? அது வந்து அவங்களுடைய இயலாமை. இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது சார், அவங்களுடைய இயலாமை. இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதி படமோ மற்றவங்களை சாதி சமுதாயத்தை சார்ந்த படமோ கிடையாது. விளம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு உரிமையை நிலை நாட்டணும். அவங்களுக்கு வந்து ஒரு நிலம் கூட இல்லாத மக்களுக்கு வந்து ஒரு நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு நாடோடியார் வாழ்கிறவங்களுக்கும் வந்து நிலமற்றவங்களுக்கு நிலத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா போராடிக்கணும் படம். அது அப்போதாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் அரசியல் பண்ணலையே, நல்ல நாட்டுக்கிற ஒரு நல்ல கதை ஒவ்வொன்றே எடுத்து காட்டிகிட்ருக்கார் அவர். அவர் வந்து தப்பு சொல்ல முடியாது சார். எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லுவோன்னா, நல்லது செய்கிறவங்களுக்கு வந்து இப்படி பண்ணுறாங்கள, அது வந்து அவங்களுக்கே தெரியல அது அவங்க தான் கெட்டதுன்னு. இப்போ இது வந்து அவங்களுக்கு இப்போ கெட்டது பண்ணுறாங்கள, அவருக்காக தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து இவங்க தடுக்கிறாங்கன்னா இது அவங்களுக்கு இன்னும் கெட்டது தான். ஓகே. எல்லாருமே வந்து வி ஸ்டாண்ட் வித் சூர்யா அப்படின்னு ஹேஷ்டாக் வந்து வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் யார் பக்கம்? சூர்யா பக்கம் தான் இருப்போம். அவருக்கு எதனா பிரச்சனைனா வந்து நிற்போம் நாங்களே. சூர்யா மேலே நிறைய பேர் நாங்கள் கை வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு தளபதி ஃபேனாக உங்களுக்கு எப்படி இருக்குது? அதெல்லாம் வைக்க முடியாது, முடியாதுண்ணே. ஏன்னா பசங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லோரும் வந்து நிற்பாங்க. அவங்க ஃபேன்ஸுலாம் இருக்கிறாங்களே, அவங்க ஃபேன்ஸுலும் இப்போ நம்ம ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, விஜய் ஃபேன்ஸும் எல்லாம் சேர்ந்து நின்றால் நிற்போம். அவ்வளோதான். இதில் எம்ஜிஆரே கெட்டவன் சொன்னாங்க, ஏசுநாதர் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டார், அவரே திருடன் சிலையால் அடிச்சாருங்க. இவங்கெல்லாம் பேசிட்டு தான் சார் இருப்பாங்க. சார் நீங்கள் பண்ணுங்கள் சார், மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு எப்போவுமே இருக்குது சார். இந்த மாதிரி 100 படம் பண்ணுங்கள் சார், 100 இயக்குனர் வாழ வைங்க சார். சூர்யா என்னுடைய அபிமான நடிகர். நான் நடிகத்தில் சிவாஜி கணேசனோட நடிகேன், ஆனால் சிவகுமாருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சூர்யாவோட படங்களை விடாமல் பார்க்குறவன். எங்கள் வீட்லேயே அந்த 10-15 ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சூர்யா பக்கம்தான். ஸ்டாண்ட் சூர்யா பக்கம் தான் நிற்கணும். ஸ்டாண்ட் சூர்யா. இன்கேஸ் அந்த மாதிரியான சம்பவம் நடந்தால் நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க? கண்டிப்பாக சூர்யா பக்கம் தான் நிற்பேன். ஹேஷ்டாக் சூர்யா. நான் சூர்யா அண்ணன் பக்கம் தான் நிற்பேன்.